Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க மீன் பிடிக்க போறோம். இந்த ஏரியில நிறைய தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி இருந்தாலும் அப்ப மீன் அதிகமா இருக்கும்ல. சரி, அதனால நாங்க மீன் பிடிக்கலான்னு போறோம். போலாமா? பயங்கரண்ணா, நீங்க மீன் பிடிக்கிறதுல இனிமேதான் நாங்க மீன் பிடிக்க போறோம். அவங்கவுங்க விசிறி வலை, கொசு வலைலாம் போட்டு பிடிக்கிறாங்க. நம்ம எப்படி பிடிக்க போறோம்னு இதுக்கப்புறம் நீங்களும் பாருங்க. கிளம்பலாமா? ஒரு மீன் மாடிது நமக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மீன் இது. கண்டிப்பா பிடிப்போம், பாருங்க. நப்பா, குப்பா வார்த்தைக்கு வந்துறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கெல்தி மாட்டி இருக்கு. எனக்கு ஷார்ப், சூப்பர். நான் பாத்து பாத்து இது வந்து முன்பு வந்து கையில பட்டா பயங்கரமா குடையும். வீட்டுக்கு போற இருக்கும் உயிரோட பாத்துக்கலாம். முதல் வெற்றி, எயிலோட முதல் வெற்றி, அப்பிலோட ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு வெற்றி. ஒரு ஒரு கிலோ இருக்க நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு மூணு நாள் வச்சு சாடுவேன். ஏய் உயிரா, காட்டுறான்.
பாத்தீங்களா எப்படி பொடிச்சிருக்கோம். என்னுடைய ரெண்டாவது சூரை பாத்தீங்களா, செவுல அறந்துற மேல அந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் பாத்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. எனக்கு பசி வேறு எடுக்குது, மதியம் 2 மணி வேறு ஆயிடுச்சு. மீன் பிடிக்கிற இடத்துல பக்கத்தில் பிரியாணி கடை இருக்குது, அப்படியே பாருங்களேன் பின்னாடி அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. அவங்களுக்கு தெரியாமலே நான் சாப்பிட போகிறேன். வா, இந்த கிளைமேட்டில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஒண்டியா தூங்குறியே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு மோப்பை பிடிச்சிட்டு வந்துச்சு. ஒரு மோப்பை மூஞ்சி கறி வச்சு விட்றதான் என் கறியை நான் தொட்ட வாயில் சொல்லி விட்ட தட்ட கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க.